ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட் கிச்சன் மேக்ஓவர் சிம்பிள் காம்பேக்டாக இருக்கிற நார்மல் கிச்சனை மாடலர் கிச்சனை சேஞ்ச் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோட பிஃபோர் கிச்சன் லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோவில் வந்து என்னோடய ஓப்பன் கிச்சனோட டூர் நான் போட்டிருப்பேன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன்னா இந்த ஓப்பன் கிச்சன் நான் மாடலர் கிச்சனை நம்ம மாடலரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம் நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறமே வந்து நம்ம நார்மலாக கேட்லாக் சூஸ் பண்ணுறது தான் என்ன கலர் ஒரு என்ன மாதிரியான காம்பினேஷனில் நம்ம போடுறோன்னு ஸோ டே நான் வந்து ரொம்ப க்ளியராக இருந்தேன் எனக்கு வந்து ஒயிட் தான் வேணும் அப்படின்ட்டு ஸோ கம்ப்ளீட் சின்ன கிச்சன் அப்படிங்கிறனால நமக்கு ஒயிட் போட்டோம் அப்படின்னா அது ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு பெரிய கிச்சன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் கலர்ஸ் போட்டால் டார்க் ஆகிட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது வந்து லேமினேட்டில் வந்து கிளாஸி ஃபினிஷ் சூஸ் பண்ணோம் ஸோ அக்ரலிக் போடலான்னு நினச்சிட்டு அக்ரலிக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் ஒரு மிரர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பட் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் ப்ளஸ் ரொம்ப வியரண்டியாக இருக்காது நல்லா இருக்குமான்னு தெரியல ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறவங்க குழந்தைங்க வச்சுருக்கறனால ஹார்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஸோ லேமினேட்டில் கிளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு நல்லா லைஃப் கொடுக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஸோ அதனால் இது நாங்கள் செலக்ட் பண்ணோம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது ஸோ வந்து பட் நம்ம வந்து பேசிக்காக ஒயிட் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒயிட் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம் ஜென்ரலாக வந்து கிச்சன் ஒர்க் வந்து ஒரு ஆறுலேருந்து பத்து நாள் வரைக்கும் எடுக்குது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து வேலை பெருசாக இல்லை அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ப்ளைவுட்டில் ஷீட்ஸ் வந்து ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அது நல்லா செட் ஆகுற வரைக்கும் நல்லா வெயிட் கொடுத்து செட் ஆகிறதுக்காக நல்லா ஆனால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷை கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டேலேருந்து தான் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஆச்சு இது எல்லாமே வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ண போகிற பாக்ஸஸில் யூஸ் பண்ண போகிற கட்லரிஸ் அதுக்கப்புறமா ஸ்டாண்ட்ஸு பேஸ்கெட்ஸ் இது எல்லாமே எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் அடுத்த அந்த வுட்டெல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்து கட் பண்ணி ஃப்ரேம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது மெஸ்ஸு நம்ம இப்போ எங்களுக்கு வந்து வீட்டு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருந்தது ஸோ அதனால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பட் ஆனால் வீடு ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருந்துச்சு இது ஸ்பேஸே இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரொம்ப மெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒதுக்கி வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது அது அதுக்கப்புறமா நாங்கள் நெக்ஸ்ட் டே நம்ம சொன்னோம் ஸோ ஃபுல்லாக எப்படி வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸ் டைப்ஸ் எல்லாம் வரப்போகுது எப்படி கபல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து டே டூ வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க எல்லாத்துக்குமே ஃப்ரேம்ஸ் மாதிரி போட்டு ஸோ இதில் தான் வந்து அடுத்த நாளில் இருந்து நம்மளுக்கு ஒன்று ஒன்றா வந்து கபல்ஸ்லாம் செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது சேஞ்ச் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போ சேஞ்ச் பண்ணலனா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இங்கே பேரில் இருக்கிற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுச்சு எனக்கு அதுக்கப்புறமா அதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளி போயிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்போவே நாங்கள் சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அடுத்து டே த்ரீ வந்து நம்ம ஆல்ரெடி அந்த கபட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதை நாங்கள் சின்னதாக பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்பைஸ் ரேக் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சைஸும் சின்னது பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் ஷெல்ஃபாக மேலே வந்து க்ளோஸ்டு ஷெல்ஃபாக க்ளோஸ்டு கபர்டாகவும் கீழே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பைஸ் ராக் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பைஸ் ராக் தான் செஞ்சுருக்கோம் ஸோ ஒரு நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு ஆர்ச் வர மாதிரி இதில் சுற்றி வந்து அவங்களுக்கு மைக்கா ஒட்டிடுவாங்க இது ஃபிட் பண்ணும்போது நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி எடுக்க தேவையில்லாமல் நம்ம எடுக்கிற இருக்கிற பொருள் மட்டும் நம்ம இதில் வச்சுக்கிற மாதிரி ஸோ டே த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இருக்கிற ஃப்ரேம்ஸ் அதுக்கப்புறமா மேலே லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி முடிச்சிட்டாங்க ஃபைனலாக இந்த மாதிரி தான் ஒரு லுக் இருக்க போகுது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண டோர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண கலர்ஸில் எல்லோ அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணியிருந்தோம் எல்லோ ஒயிட்டில் வந்து எல்லாமே செஞ்சு வந்துடுச்சு ஸோ இது எல்லாமே வந்து செஞ்சு கொண்டு வந்துருவாங்க ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வீட்டில் வச்சு பண்ணுவாங்க ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண மைக்கால் எல்லோ அண்ட் ஒயிட் அதுவுமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டே ஃபோர் வந்து மைன்யூட்டான சின்ன சின்ன ஒர்க் வந்து இருக்குது நார்மலாக மேலே போட்ட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எல்லாமே அந்த பிளாங்காக உட் உட்டன் ஸ்பேஸாக இருந்துச்சு இல்லையா ப்ளேவுட் தெரிகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்குறாங்க ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக டோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேலே லாஃப்ட்டுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டே ஃபோர் ஹேண்டில்ஸுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்காங்க ஹேண்டில்ஸ் மேலே மட்டும் மிச்சம் இருக்குது ஸோ இது ரொம்ப வந்து டைம் கன்சியூமிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பார்க்கும்போதே ரொம்ப நமக்கே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ப்ளஸ் அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கு மைனியூட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க ஸோ கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வர அந்த ஃபினிஷிங்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஸோ டம்மி மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து அந்த ஒயிட் மைக்காக வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வேலை மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு வந்து டே த்ரீல வந்து எல்லாம் வுட் உடன் த ப்ளேவுட் தெரிஞ்சிகிட்ருந்தது இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அந்த அவுட்டர் லைனிங் எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க நான் அந்த கிளாஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேனா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஷைனிங் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது டே ஃபைவ் பாக்ஸ் டைப்ஸாக இருக்கிற எல்லா பாக்ஸஸ்க்குமே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக மைக்காக வந்து ஓட்டுறாங்க ஸோ நாங்கள் இந்த பாக்ஸுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் ஒயிட்டு நடுவில் டோர் மட்டும் எல்லோ பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம வந்து அந்த லுக் எப்படி வரப்போகுது நாங்கள் நினச்சோம் பட் ஃபைனலாக அந்த லுக் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இப்போ இந்த சைடு ஒட்டியிருக்காங்க பாருங்கள் அதே தான் அந்த சைடும் வரப்போகுது இப்போ வந்து அதெல்லாம் ஒட்டிட்டாங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஃபினிஷும் நல்லா வந்துருச்சு அதே மாதிரி உங்களுக்கு அவுட்டர் இந்த சைடு எல்லோ வால்னாலும் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லோ டோர் வரும்போது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே டே சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோர்ஸ்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பேஸ்கெட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஃபுல்லாக வந்து இதில் போட்ட ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த ஹேண்டில்ஸ்லேயும் வந்து ஸ்பெஷாலிட்டி இருக்குது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தனியாக இருக்கிற ஹேண்டில்ஸ் மாதிரி இல்லாமல் இது ஃபுல் லென்த்துக்குமே வரும் ஸோ நம்ம வந்து ஒரு சைடு நம்ம பிடிச்சி ஓப்பன் பண்ண தேவையில்லை கம்ப்ளீட்டாக அந்த கபோர்டோட பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஹேண்டில் இருக்கும் ஸோ நம்ம எங்கே வேணால் தொட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எனக்கு கிச்சனில் வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஷெல்ஃப் இருக்குது ஸோ அந்த ஓப்பன் ஷெல்ஃபை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அது ரொம்ப பெரிய டோராக வைக்காமல் அது ரெண்டு பார்ட்டாக நாங்கள் பிரிச்சுருந்தோம் ஸோ மேலே வந்து த்ரீ ரேக்ஸ் வர மாதிரி கீழே ரெண்டு ரேக் மட்டும் வர மாதிரி ஸோ நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலான்னு ஸோ ரேக் ஃபுல்லாகவே வந்து அது போட்ட கபோர்ட் ஃபுல்லாகவே வந்து ஒயிட்லேயே போட்டாச்சு நம்ம கலர் வச்சு பிளாக் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப டார்கிஷ் ஆகும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ சிங்கிள் கலர் போடும்போது அது ஒரு வால் மாதிரி கிச்சன் வந்து ஒரு பெரிய கிச்சன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால தான் டோர்ஸ்க்கும் வந்து ஹேண்டில்ஸ் எல்லாம் போடுறது மட்டும் பாக்கி இருக்குது ஸோ அந்த கார்னர்லேயும் ரெண்டு ரேக்ஸ் வருது பட் இந்த ஒயிட் டோருக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆகும் லாஃப்டில் இருக்கிற ஒயிட்டுக்கு கான்ட்ராஸ்டாகவும் அங்கே எல்லோ கலர் போட்டாச்சு ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லோவும் ஒயிட்டும் நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால ஸோ எல்லா இடத்துலையும் கலரை மிக்ஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சமாக எல்லோ நிறைய ஒயிட் அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா பேஸ்கெட்ஸ்க்கு இருக்கிற இதை டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கீழே வர்ற நார்மலாக பேஸ்கெட்ஸில் வர டோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒயிட்டு மேலே வர ரெண்டே ரெண்டு பார்ட் மட்டும் எல்லோ நாங்கள் பிளான் பண்ணிருந்தோம் ஸோ ஃபுல் எல்லோ ஒயிட் இல்லாமல் ஒரு ரெண்டு பாக்ஸ் மட்டும் எல்லோவாக வந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கறனால ஸோ ஃபைனலாக வந்து எல்லா டோர்ஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த லுக்கும் லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு இனி பாக்கி வந்து சிம்னி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சிம்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அடுப்புக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு பெரிய விண்டோ எனக்கு இருக்குது ஸோ அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் சிம்னி ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தனியாக நான் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு மறைச்சிட்டு அதுக்கு மேலே தான் வந்து சிம்னி ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ என்ன மாதிரி வீட்டில் வந்து விண்டோக்கு அடுப்புக்கு மேலே விண்டோ இருக்கிறவங்க இப்படி தான் பண்ணி ஆகணும் ஏன்னா விண்டோக்கு அப்படியே மேலேயும் சிம்னி வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக முக்கால்வாசி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிம்னி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைனா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது பட் இந்த ஃபீல் லுக் வந்து நல்லா இருக்கு சிம்னியில் நான் ஃபேபர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிச்சனோட கம்ப்ளீட் லுக் கொடுக்கல இந்த கிச்சன் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த கிச்சன் மாடலர் கிச்சன் பண்ணவங்களோட இன்டீரியரோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் லுக் வந்து இப்படி தான் இருக்குது இதில் இன்னும் சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸ்லாம் இருக்குது அதை முடிச்சதுக்கப்புறமா ஒரு எம்டி கிச்சன் டூர் நான் உங்களுக்கு தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பிடிச்சது என்ன இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்